ரத்தம் காடுகிற நேரத்தில் களத்துக்கு வருகிறாள் கருப்பு சிவப்பு கொடி எந்தி. எட்டு மாச கற்பிணி, நீ சூழிட்டிருக்கிறாய் தங்கையே, நீ சூழிட்டிருக்கிறாய், வர வேண்டாம் சிறைக்கு, உனக்கு இனிமேல் பேறு காலம் அல்லவா என்று அண்ணா சொன்ன பொழுது, அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடிகண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ் தான் திருக்கட்டுமை போல நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோழிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று அன்னை தமிழுக்காக நான் சிறைக்கு வருகின்ற சிரித்துக் கொண்டு சிறைக்கு போய் சிறைக்குள்ளேயே சித்திரமொழி என்று குழந்தையை பெற்றெடுத்தாலே ஐம்பெரும் தலைவர்களை ஒருத்தியாக உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னை சத்தியவாணி பற்றி பேசிய மேடை இந்த மேடை. அப்பப்பப்பப்பா உலக வரலாற்றை சிந்திக்க சிந்திக்க சிரிக்க சிரிக்க செந்தமிழ் நாட்டின் வீதி தோறும் சொல்லி சொல்லி தந்தானே சிந்தனை சிற்பி சிற்பி சித்தரசு அவர் பேசிய மேடை. நெருக்கடி நிலை என்கிற அஞ்ஞானவாச காலத்தில் அண்ணன் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு இரண்டு சிறையில் தவம் இருந்த வேளையில் அண்ணன் ஸ்டாலினை கொலை செய்வதற்கு அம்புகளை வித்யாசாகர் என்கிற காக்கி சட்டை இணைந்த காண்டாமிருகம் எரிந்த வேளையில் என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே அண்ணன் ஸ்டாலின் மீது விழுந்த அம்புகளை எல்லாம் தன் மார்பில் வாங்கி மரணத்தை தேடிக்கொண்டானே மாவீரன் சிங்கத்தமிழன் சிட்டி பாபு. அவன் பேசிய மேடை, யாரு பேசிய மேடை? வடக்கு சேகர இடக்கை வடக்கரை சந்தித்து பாகை சூடி வருகிற வாலிபப்பட்டார் எங்கள் ஏவுகளை வரிப்பணியின் ஒருமலுக்கு ஓசை வைத்தவன் வண்ணமலர் பேரழகை சொல்லில் வைத்தவன் இன எதிரிகளின் வீரங்கி தாக்குதலை சந்திக்கும் எங்கள் பிரளயம் எங்கள் வரலாறு வாலிப எரிமலை வரலாற்று நாயகன் வைகோ பேசுகிற மேடையில் ஐட்டத்தை தான் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா அப்பா? காலம் உங்களை சும்மா அப்படுமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு ஒண்ணு இல்லை, நாங்க பயணம் தொடர்ந்துட்டே இருக்கோம். மறுமலை சித்தி மூக்க ஆறு இது ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த தேர்தல் முடிவும் எங்களை பாதிக்காது. இது ஆறு ஆறு ஓடுகிறது ஆற்றின் கரையில் மகிழமரம். மகிழமரத்திலே மஞ்சள் நிற மலர்கள் மலர்ந்து சிரிக்கிற மலர்கள் ஆயுள் காலம் முடிந்ததற்கு பிறகு ஆறு கொட்டு வந்து விழுகிறது. ஆறு முழுவதும் மலர்களால் பொருத்தப்பட்டிருக்கிறது. என்னை மலர்களால் அலங்கரிக்கிறார்கள் என்று ஆறு மகிழ்ச்சி அடைவதில்லை. அந்த ஆற்றின் கரையில் ஒரு அம்பாள் கோவில், அம்பாள் கோவில் அர்ச்சகர் அதிகாலை சூரியோதயத்திற்கு முன்னால் துயிலிருந்து வெள்ளி செம்படுத்து அந்த ஆற்று தண்ணீரை மொண்டு அம்பாளை அர்ச்சிக்கிறார். உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் துதிக்கொடி மின்கொடி துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமதோயும் என்ன விதிக்கின்ற வேணி ஆதிபராசிக்கு இந்த விழுத்துணையை என்று அவன் அம்பாளை ஆராதிக்கிறான். இந்த ஆற்று தண்ணீர் கொண்டு அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற அம்பாளை ஆராதிப்பதே என்னுடைய நான் தான் என்று ஆறு பெருமை பேசுவதில்லை. அந்த ஆற்றினை ஒரு வாணிகம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாலு ஆடு அறுத்து விற்பான். ஆட்டை அறுத்து விட்டுவிட்டு ஆற்றின் குடலையும் தோலையும் கொண்டு போய் அந்த ஆற்றில் போட்டு அலம்புவான். என்னை அழுக்காக்குகிறானே பாட்சா என்று ஆறு கோபப்படுவதில்லை. என் வீட்டு சலவை தொழிலாளி சந்தனகுமார் ஆத்திரப்படுவதில்லை. ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடிக்கொண்டே இருக்கிற நீரோடை போல தேர்தல் வரும் வராமல் போகும், வெற்றி கிட்டும் கிட்டாமல் போகும், ஆனாலும் மறுமலர்ச்சி திமுக என்கிற ஆறு தமிழர்களுக்காக நிலம் கிழித்து ஓடிக்கொண்டே உங்கள் புகழை இந்த நதி பாடிக்கொண்டே இருக்கும். உங்களின் செல்வத்தை உங்களுக்கு பெற்றுத்தர இந்த நதி உங்களுக்காக கேடிக்கொண்டே இருக்கும். உங்கள் கவலைக்காக மறுமலர்ச்சி திமுக என்கிற நதி உங்களுக்காக இந்த நதி பாடிக்கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும், பாடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நதி. இதன் ஓட்டத்தை எந்த சக்தியும் எடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த கட்சியில, இந்த கட்சி கரைச்சி இருப்போம். எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது, நான் நினைச்சதெல்லாம் நடத்தியிருக்கேன், நடத்துவோம். தமிழ்நாட்டின் கோட்டை சிம்மாசனத்தில் வைகோவை கொண்டு கொதிருக்கிற வைக்கிறதை நடத்தி காட்டுவோம். ஜெயிப்போம் நாங்கள், நம்புகிறோம் நாங்கள் வெற்றி பெறுகிற காலம் வரும்.
அந்த அனுதாபம் இப்ப எங்களுக்கு வந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஒரு அனுதாபம். எனக்கே காவல்துறை அதிகாரி திருமணம்